Hi, hello, and welcome to your channel World Wrestling Tamil. Now, I'm Ganan. So, now in the video, we will talk about the interesting topic. We will talk about the video. So, WrestleMania is Raw and SmackDown. We will talk about the promo. So, what is the promo? We will talk about the room. We will talk about the attack box. So, we will talk about the attack box. We will talk about the attack box. We will talk about the attack box. அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு டைனோசரஸ் சோ அத மாதிரியே இருக்கு அப்படிதான் சொல்லலாம் சோ அத பாக்கும்போது சோ உடனே பேக்ரவுண்ட்ல யாரோ ஒரு ரெஸ்லர் சிரிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா WWE கட் பண்ணிருக்காங்க சோ இந்த அட்டை பாக்ஸுக்கும் பின்னாடி சிரிக்கிற அந்த ரெஸ்லருக்கும் என்ன சம்பந்தம் சோ இந்த அட்டை பாக்ஸுக்கான இந்த ப்ரோமோவை பத்தின ஃபுல் டீடைல்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர் பஞ்ச் போடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த அட்டை பாக்ஸ்ல இருந்து ஒரு பறவை ஒரு டைனோசரஸ் வெளியில வர மாதிரி காமிச்சிருக்காங்க சோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ஒரு கிம்மிக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு கிம்மிக்னா என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெஸ்லர் இருக்காருன்னா அவருடைய ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா கிம்மிக் சோ பிரே வாயட்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அது ஒரு கிம்மிக் தி அண்டர்டேக்கர்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அது ஒரு கிம்மிக் கெய்ன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அவருக்கு ஒரு கிம்மிக் சோ அதுக்கப்புறம் ஃபின் பெல்லர்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அது ஒரு கிம்மிக் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெஸ்லருக்கும் ஒவ்வொரு கிம்மிக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ அந்த மாதிரி புதுசா ஒரு கிம்மிக் WWE வர போகுது சோ அந்த கிம்மிக்க எந்த ரெஸ்லர் எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் சோ இப்போதைக்கு அந்த அட்டை பாக்ஸ் வச்சு ஒரு மூணு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு சோ புதுசா யாரெல்லாம் அந்த கிம்மிக்க பண்ண போறா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு சொல்லி கேட்டினா பிரே வாயட் சோ பிரே வாயட் எப்ப வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பெரிய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு பிரே வாயட் சோ சமீபத்துல போன வருஷம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான மேட்சே அமையல சுத்தமா போன வருஷமே பிரே வாயட்டுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் மேட் ஹார்டியோட ஒரு ஃபியூடு போச்சு டாக் டீம் டிவிஷனோட இருந்தாரு சோ சுத்தமா போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா பிரே வாயட்டுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரே வாயட் புதுசா ஒரு கிம்மிக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் ரொம்ப நாளா போய்கிட்டு இருந்துச்சு சோ அவருடைய மியூசிக்ல இருந்து அவருடைய கிம்மிக்ல இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி சோ ஒரு புதுசா ஒரு கிம்மிக்ல சோ பிரே வாயட் WWE ல இன்ட்ரோடியூஸ் ஆவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த கிம்மிக் பிரே வாயட்டோட கிம்மிக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பெரிய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பிரே வாயட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் அபிகயல் அப்படின்ட்டு ஒரு கிம்மிக் வந்து பண்ணியிருந்தாரு சோ அது என்ன கிம்மிக் அப்படின்றத நான் தேவைப்படுறப்ப ஒரு ஃபுல் டீடைல்டான ஒரு வீடியோவா போடுறேன் சோ சிஸ்டர் அபிகயல் அப்படின்னு ஒரு கிம்மிக் பண்ணிட்டு இருந்தாரு சோ அந்த கிம்மிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ராண்டி ஓட்டன் சிஸ்டர் அபிகயல கொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் அபிகயல் அப்படின்ற அந்த கிம்மிக் சரியா வந்து ஈடு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பிரேவ் வாயட்டுக்கு சரியான ஸ்டோரி லைன் இல்ல பிரேவ் வாயட்டுக்கு புதுசா ஒரு கிம்மிக்க உருவாக்கி அவரை ஒரு பயங்கரமா களத்துல இறக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த அட்டை பாக்ஸ் பிரேவ் வாயட்டோட ரிட்டர்னுக்காக கூட இருக்கலாம் சோ நெக்ஸ்ட் வீக் சூப்பர் ஸ்டார் ஷேக்அப்ல சோ பிரேவ் வாயட் புதுசா ஒரு கிம்மிக்ல பயங்கரமா இன்ட்ரோடியூஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே சமயம் பிரேவ் வாயட் சமீபத்துல அவருடைய ஹேர் கட்லாம் கட் பண்ணி சோ புதுசா ஒரு லுக்கை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காரு சோ பிரேவ் வாயட் புதுசா ஒரு கிம்மிக்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல என்ன ரெஸ்லர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டால்ஃப் சிங்லர் சோ டால்ஃப் சிங்லர் வந்து பாத்தீங்கன்னா சோ WWE ல சோ கான்ட்ராக்டர்ஸ் ரீசைனிங் பண்ணாம இருந்தாரு ஆனா இப்போதைக்கு டால்ஃப் சிங்லர் WWE ல தான் இருக்காரு சோ இப்போதைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அவர் வந்து பாத்தீங்கன்னா WWE ஓட பர்மிஷனோட சோ ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து பாத்தீங்கன்னா சோ US ல பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் திரும்பவும் WWE க்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு கிம்மிக் தரலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணதாகவும் சோ டாப் ஜிங்லர் இவ்வளவு நாள் WWE குள்ள வராத இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் சோ டாப் ஜிங்லருக்கு புதுசா ஒரு கிம்மிக்க உருவாக்க போறாங்க சோ அந்த கிம்மிக்ல டாப் ஜிங்லர் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ அது எப்படி இருக்கும் அந்த கிம்மிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ ஒரு மெஜிஷியன் எப்படி இருப்பாரோ சோ ஒரு மெஜிஷியன் ஒரு ஜோக்கர் கலந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிம்மிக்கா வந்து பாத்தீங்கன்னா டாப் ஜிங்லருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க சோ டாப் ஜிங்லரை வச்சு சோ அந்த அட்டை பாக்ஸையும்
டாப் ஜிங்லரையும் கனெக்ட் பண்ணி ஸோ ஒரு புதுசாக ஒரு கிம்மிக்க டாப் ஜிங்லர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டாவது இடத்துல ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. முதல் இடத்துல என்ன ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த அட்டா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ WWE அப்பப்போ ஒரு ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சில கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜரே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரா வந்து இயங்கும், ஸ்மாக்டவுன் லைவ் இயங்கும். ஸோ ஒரு சில கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பை மட்டும் திறந்து வச்சுட்டு ஸோ அந்த லேப்டாப் தான் GM அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டோரி லைன் பண்ணாங்க. அடிக்கடி அந்த லேப்டாப்ல மியூசிக் வரும், உடனே அதை ஓப்பன் பண்ணி படிப்பாங்க. ஸோ படித்ததோட அதில் என்ன நடக்குதோ ஸோ அதை மாதிரி மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த அட்டை பாக்ஸில் இருக்க அந்த டைனாசரஸ் அந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு GM ஸோ ஒரு ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த அட்டை பாக்ஸ்க்கான ஒரு பெரிய ரூமர்ஸே இதுதான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேவ் ஆயிட்டை வச்சு ஸோ ஒரு புதுசாக ஒரு கிம்மிக் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஸோ டாப் ஜிங்லர் அதை கனெக்ட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கிம்மிக் பண்ண போகிறாரு. இது இல்லாமல் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து வந்த அந்த டைனாசரஸ் ஒரு ஒரு ரோல் பண்ண போகுது. ஸோ எப்படின்னு சொன்னால் ஒரு GM ஒரு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி ஒரு ரோல் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரா அண்ட் ஸ்மாக்டவுன் லைவ் பார்க்கும்போது அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு டைனாசரஸ் மாதிரி ஒரு உருவம் வந்து ஸோ சிரிக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? ஸோ அதை பார்த்த உடனே ஸோ அது யாருடைய கிம்மிக்காக இருக்கும், ஒன்றும் பிரேவ் ஆகிட்டா இருக்குமா இல்லை அது டாப் ஜிங்லரோட கிம்மிக்காக இருக்குமா, அப்படி இல்லைனா ஸோ ஒரு மேனேஜர் ரோல் அது பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அந்த அட்டை பாக்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.